மனுஷ்யபுத்திரன் அவர்களின் 50வது நூல் வெளியீட்டு விழா தொடங்குகிறது. மனுஷ்யபுத்திரன் அவர்களின் 50ஆம் கவிதை தொகுப்பு உன்னை அணைத்து கொள்ள யாரும் இல்லையா. இந்த தலைப்பே நாம் முன்பே சொன்னது போல சமூக வலைதளங்களில் கடும் எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு வெளியிடப்பட்டது. பொதுவாக சூப்பர் ஸ்டார்கள் நடிக்கக்கூடிய திரைப்படங்களின் பெயர்கள் குறித்து தான் இந்த பெரிய எதிர்பார்ப்பு ஹைப் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு கவிதை தொகுப்பின் பெயர் என்னவாக இருக்கும் என எல்லோரையும் பரபரப்பாக வைத்திருக்க மனுஷவர்களால் மட்டும்தான் முடியும் என்பதை கடந்த சில வாரங்களில் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புரிந்திருக்கும். மிஸ்யூவிற்கும் அதுதான் நடந்தது. இப்போது இந்த தலைப்பிற்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை யாரும் அணைத்து கொள்ளவில்லையா என்ற இந்த தொகுப்பு குறித்து எத்தனை சர்ச்சைகள், அதை பற்றியெல்லாம் மனுஷிடமே சற்று நேரத்தில் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த சுவாரஸ்யங்களும் இன்னும் சற்று நேரத்தில் அரங்கேற இருக்குது. இப்போது மனுஷ்யபுத்திரனின் 50ஆம் கவிதை தொகுப்பு உன்னை யாரும் அணைத்துக் கொள்ளவில்லையா நூலினை திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வெளியிட இயக்குனர் வசந்த பாலன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கும் தருணம். முதலாவதாக திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு உயிர்மை பதிப்பகத்தின் நிர்வாக ஆசிரியர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அடுத்ததாக இயக்குனர் வசந்த பாலன் அவர்களுக்கு மனுஷ்யபுத்திரனின் நெருங்கிய நண்பர் திரு எட்வின் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். அடுத்ததாக கவிஞர் இசை அவர்களுக்கு மனுஷ்யபுத்திரனின் மகள் ஓவியர் ரம்யா நினைவு பரிசை வழங்குவார். தொடர்ந்து கவிஞர் வெயில் அவர்களுக்கு திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். இப்போது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அபிநயாவாகிய எனக்கும் கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். இப்போது நூலின் சிறப்பு பிரதிகள் பெறும் நேரம். இப்போது நூலின் சிறப்பு பிரதியினை பெறுவதற்கு உயிர்மையின் இந்த நிகழ்விற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்திருக்கும் திரு எட்வின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்து சிறப்பு பிரதியை பெற இருப்பவர்கள் இவங்களை தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம் என்று எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது போல காகித காதலன் புத்தக பயணம் என்ற இரண்டு மர்ம ஐடிகள் இன்ஸ்டாகிராமில் மனுஷன் கவிதைகளை லட்சக்கணக்கான புதிய வாசகர்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்றன. அந்த ஐடிகள் தங்கள் முகங்களை மறைத்து கொண்டு இந்த கூட்டத்தில் அமர்ந்திருப்பதால் அவர்கள் சார்பாக அவர்களது நண்பர் ஸ்ரீனிவாசன் சிறப்பு பிரதிகள் பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கப்படுகிறார். ஸ்ரீனிவாசனுக்கு பதிலாக விஜயகுமார் அவர்கள் பெறுகிறார் பிரதியை. இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மனுஷ்யபுத்திரன் அவர்களின் கவிதைகளை புத்தக கண்காட்சிகள் தோறும் வாசித்து அவரை லட்சக்கணக்கானோரிடம் கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய கவிஞர் விஜயகுமார் அவர்கள், அவருக்கும் சிறப்பு பிரதி வழங்கப்பட இருந்தது. அவரை அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறோம்.
இந்த நூலின் முன்பதிவு திட்டத்தில் முதல் பதிவை செய்து தொடங்கி வைத்த கவிஞர் கனிமொழி ஜி அவர்களை சிறப்பு பிரதியை பெற அன்போடு அழைக்கிறேன். இப்போது ஒரு சிறப்பு நிகழ்வு. மனுஷ்யபுத்திரன் அவர்களின் மிஸ்யூ இந்த முறையும் இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது நூல் நவீன கவிதைகளில் பெரும் சாதனையாக கருதப்படுகிறது. 10 மாதங்களில் எழுதப்பட்ட 1798 கவிதைகள் 2288 பக்கங்களில் வெளிவந்து தமிழ் இலக்கிய உலகையே அதிர வைத்தது. இதை உலக சாதனைகளை பதிவு செய்யும் துபாயிலிருந்து செயல்படும் ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்து விருது வழங்குகிறது. இவ்வமைப்பின் சார்பாக இவ்விருதை வழங்க மோனிகா அவர்களையும் கார்த்திக் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மனுஷ்யபுத்திரன், அடடா, அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மழை இந்த செய்தி இதெல்லாம் பொருட்படுத்தாம வந்து இங்க நிறைய பேர் இருக்கீங்க. சோ அந்த மாதிரி அவருடைய கவிதைகளுக்கு ஒரு ரசிகையும் நான். அப்படி தமிழர்களால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனத்தின் மூலம் ஒரு தமிழரை, அழகான கவிதை எழுதுபவரை, ஒரு அற்புதமான கவிஞரை அங்கீகரிக்கிறதுல ஐன்ஸ்டீன் உலக சாதனை நிறுவனம் பெருமை கொள்கிறது. எளிதினும் எளிதான ஒரு நபர்தான், ஆனால் அவர் நிகழ்த்தி எடுக்கக்கூடிய சாதனைகள் என்பது பிரம்மாண்டமானது. அதை அங்கீகரித்து இந்த விருதை வழங்கியிருக்கக்கூடிய ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பிற்கும் மோனிகா மற்றும் கார்த்திக் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை ஆண்டு கால பயணம், தன் வாழ்நாளின் முக்கால்வாசி நாட்களை வந்து எழுத்துக்கே அர்ப்பணித்திருக்கிறார். இன்று முக்கியமான தருணம், பொன் விழா எடுப்பதைப் போல 50வது புத்தக வெளியீட்டு விழா. இந்த தருணத்தில் இந்த பாதையை கடந்து வந்திருக்கக்கூடிய மனுஷ்யபுத்திரன் அவர்களிடமிருந்து சில கேள்விகளை கேட்டு பெற வேண்டி இருக்கிறது. நமக்கு உரையாடல் வாயிலாக சில தெளிவுகளையும் அவர் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த 50 என்கின்ற இந்த இலக்கை கொண்டாடும் வகையில், இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டை கொண்டாடும் வகையில் கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய நிகழ்வு. எழுத வந்து 40 ஆண்டு காலமாகி இருக்கிறது. இவ்வளவு கவிதைகளை வழங்கியிருக்கிறார். திரு மனுஷ்யபுத்திரன் அவர்களிடம் கேட்க நினைக்கிறது, இந்த 40 வருஷத்தில் 50வது கவிதை தொகுப்பு என்கின்ற இந்த தருணத்தை நீங்கள் என்ன இருந்தீங்களா, இந்த தருணத்தை நீங்கள் எப்படி உணர்றீங்க? ரொம்ப வயசான மாதிரி இருக்கு. நான் இது வரைக்கும் ஒரு இளங்கவிஞர் மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு இந்த 40 வருஷம் எழுதியிருக்கேன், 50 புக்கு வந்துருச்சுங்கிறதெல்லாம் டக்குனு ஏதோ ஒரு பெரிய சீனியர் போயிட்டு ஆகிட்ட மாதிரி இருக்குது. கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்குது. அதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன புகழுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அதனால் நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே இந்த 40 வருஷம் அந்த 50 புக்கெல்லாம் தயவு செஞ்சு எல்லாரும் மறந்துருங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். வயசை தாண்டி கவிதை அதிக எண்ணிக்கையில் எழுதியிருக்கீங்க. ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும் ஒரு துயரம் இருக்கும். என்னுடைய துயரம் நான் இவ்வளோ கவிதை எழுதுறேங்கிறது. இப்போ
காதல் கவிதைகளுடைய அடையாளமாகவே வந்து நீங்கள் பார்க்கப்படுறீங்க. நிறைய இளைஞர்களுடைய ஆதர்ஷ நாயகனாக கவிஞராக இருக்கிறீங்க. எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு கவிதை அப்படின்னு எழுதுனா நீங்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு கவிதை எழுதுறீங்க. பிக்பாஸ் ஹவுஸில் மாதிரி மணி 1:05 என்பதை போலெல்லாம் குறிப்பிட்டு மனுஷபுத்திரன் அவர்கள் வந்து இந்த கருத்துலகத்திற்கு தொடர்ந்து கவிதையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை எப்படி சாத்தியம்? இது வந்து ஒரு சிந்திக்கிற முறை என்று நான் நினைக்கிறேன். கவிதை என்பதை வந்து எல்லாரும் வாழ்க்கை முறை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கவிதையை வாழ்க்கை முறையாக வச்சுட்டுலாம் யாரும் உசுரோடு இருக்க முடியாது. நான் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் செய்கிற வேலைகளை நினச்சோன்னா கவிதைக்கான இடம், கவித்துவம் சார்ந்த அந்த உணர்வுகளுக்கான இடம்ங்கிறது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் கவிதை என்பதை நான் ஒரு சிந்தனா முறை என்று பார்க்கிறேன். அது ஒரு நாம் காணுகிற ஒவ்வொரு காட்சியையும் நாம் ஒரு படிமமாகவோ அல்லது வேறு ஒன்றாகவோ பார்க்கக்கூடிய இன்னொரு கண் நமக்குள் திறந்திருக்கும். அந்த இன்னொரு கண் திறந்திருக்கிற வரைக்கும் தான் ஒருவன் கவிஞனாக இருக்க முடியும். சிலருக்கு அந்த கண் ஆரம்பத்திலேயே மூடிவிடுவதும் உண்டு, சிலருக்கு திருமணமானதும் மூடிவிடும், சிலருக்கு மத்தியதர வயது வந்ததும் மூடிவிடும், சிலருக்கு 40 வயதில் மூடிவிடும், சிலர் கண்ணே திறக்காமல் கவிதைகளையும் எழுதி கொண்டிருப்பார்கள். ஆனால் அகவிழி திறந்து என்கிற அந்த வாக்கியத்தை தான் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். எப்போதும் காணுகிற ஒரு கண் இருக்கிற பட்சத்தில் நாம் வாழ்நாளெல்லாம் எழுத முடியும். காணுகிற ஒவ்வொன்றையும் கவிதையாக மாற்ற முடியும். எந்த பொருளுக்கும் தன்னளவில் கவித்துவமான தன்மை என்று எதுவும் கிடையாது. நாம் தான் கவித்துவத்தினுடைய சொற்களை அதன் மேல் எழுதுகிறோம். நான் இடையறாது அந்த சொற்களை நான் காணுகிற ஒவ்வொன்றின் மீதும் எழுதி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ இளைஞர்கள் மத்தியில் உங்களுடைய கவிதைக்கு ஒரு பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இவ்வளவு புத்தகம் இவ்வளவு ஆண்டுகள்னு சொல்லும் பொழுது வயதாகிவிட்டதோ அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே கூட வெரி கண்டெம்பரரி ரைட்டராக நீங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறீங்க. இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் கவரப்படுவதற்கான காரணம் என்னவா நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு கான்டெம்பரரியாக எழுதக்கூடிய எந்த ஒரு எழுத்தாளருக்கும் கவிஞருக்கும் நிகழக்கூடிய ஒன்று தான். பொதுவாக கவிதைக்கு இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஒருபோதும் மாறாத உண்மைகள் என்ற ஒன்று இருக்கிறது. 2000 வருடத்திற்கு முன்பு படிக்கிற சங்கப்பாட்டில் இருக்கக்கூடிய அதே காதலும் துக்கத்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு கவிஞனும் எழுதுகிறான். இது ஒரு தொடர்ச்சி. ஆனால் மனிதகுலம் இதுவரைக்கும் அடைந்திராத, எந்த தலைமுறையும் அடைந்திராத சில அனுபவங்கள் கடந்த 10-15 வருடங்களில் எனக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வாழ்பவர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் வாழ்பவர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க ஒரு புதிய உலகம் பிறந்திருக்கிறது, ஒரு புதிய மனம் பிறந்திருக்கிறது. நான் புதிய உலகம் என்று கூட சொல்ல மாட்டேன். இதுவரைக்கும் தன்னுடைய மரபு சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய கைமாற்றி தந்த எல்லா அனுபவங்களையும் தாண்டிய ஒரு புதிய மனம், 21ஆம் நூற்றாண்டின் மனம் ஒன்று பிறந்திருக்கிறது. அந்த காதல் என்பது சற்று வேறு விதமாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் என்பது வேறு விதமாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பரிமாற்றங்கள் என்பது வேறு விதமாக இருக்கிறது. நான் இதை கவனிக்கிறேன், நான் இதோடு பயணம் செய்கிறேன், நான் இதை எழுதுகிறேன். அப்படி எழுதுகிற போது இன்றைய தலைமுறை இளைஞர்கள் அதில் தங்கள் வாழ்க்கையை படிக்கிறார்கள், தங்கள் உணர்வை படிக்கிறார்கள். 21ஆம் நூற்றாண்டின் மனதை எழுதுகிற எந்த கவிஞனுக்கும் எழுத்தாளனுக்கும் இத்தகைய ஒரு வாசக பரப்பு உருவாகும் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த இளைஞர்களுடைய உணர்ச்சிகளுக்கு வந்து உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பாக உங்களுடைய கவிதைகள் இருக்கிறது. அவர்களுடைய ரசனைக்கு தீனியாக இந்த கவிதைகள் மாறுகிறத பார்க்குறோம். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக எழுதிக்கிட்டே இருக்கிறீங்களே, இதில் நீங்கள் பெற்றது என்ன, நீங்கள் இழந்தது என்ன? என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச எல்லாமே எழுத்து மூலம் கிடைச்சது தான். எனக்குன்னு உண்மையிலே எதுவுமே இருந்தது இல்லைன்னா சும்மா வெறும் கட்டாந்தரையிலிருந்து உருவாகி வந்த ஒருவன், ஒரு புல் பூண்டு கூட இல்லாத ஒரு இடத்திலிருந்து உருவாகி வந்த ஒருவன். என் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தது என்னுடைய கவிதையும் என்னுடைய தமிழும் தான். இதற்கு மேலாக நான் எதுவுமே இல்லை என்பது தான் உண்மை. என்னுடைய இந்த 50வது புத்தகம் வெளிவரக்கூடிய இந்த 40 ஆண்டு இலக்கிய வாழ்வில் நான் பலமுறை நினைத்து பார்த்திருக்கிறேன். இந்த எழுத்தும் தமிழும் தராத எதையாவது வேறு ஏதாவது யாராவது எனக்கு தந்திருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த வகையில் தமிழும் இந்த கவிதையும் எனக்கு தந்தது ஏராளம். அதனால் நான் அதற்கு என்ன திருப்பி கொடுத்தேன் என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அது காலத்தால் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும். நீங்கள் 11,000-க்கும் மேற்பட்ட கவிதைகளை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கொடுத்திருக்கிறீங்க. ஆனால்
இதுவரைக்கும் உங்களுக்கு பெரிய விருதுகள் எதுவும் அளிக்கப்படவில்லையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு, நீங்களும் அது போல நினைச்சிருக்கீங்களா? எப்பாவது ரொம்ப மன சோர்வா இருக்கப்ப அதெல்லாம் தோணும். அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவன் அப்படின்லாம் நான் பொய் சொல்ல விரும்பல. ஏன் நம்ம இவ்வளவு வேலை செய்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் எந்த பட்டியல்லையும் நம்ம வரமாட்டேங்கிறோம். அது திருப்பூர் தமிழ்ச்சங்கா விருது கூட வாங்கினதில்லை. காரணம் என்னென்னா, சில பேர் பட்டியல்களுக்குள் வரக்கூடாது. ஏனென்றால் ஒரு ஃபெனோமினாவாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு சூழலாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் விருதுகள் பெறுகிறவர்களை உருவாக்குவார்கள். நான் விருது பெறக்கூடியவர்களை உருவாக்குகிறவன், விருது பெறுவதற்காக நான் எழுதவில்லை. நிச்சயமாக இத்தனை ஆயிரம் மக்களினுடைய மனதே உங்களுக்கு ஒரு பெரிய விருதாகத்தான் இருக்கும். ஒரு பக்கம் பதிப்பாளர், மற்றொரு பக்கம் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், நூலக ஆணைக்குழு தலைவர், பத்திரிகை ஆசிரியர், கவிஞர், இளைஞர்களுடைய ஆதர்ச நாயகன், இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு பல பணிகள், பன்முகம். இதுக்கு நடுவையும் இவ்வளவு கவிதைகள் எழுதுறீங்களே, இதுக்கு உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது? அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு கோர், நம்முடைய அடித்தளம் என்று ஒன்று இருக்கிறது. நான் இவ்வளவு வேலைகளை செய்வதற்கான எனர்ஜியையும் சக்தியையும் கொடுப்பது இந்த கவிதை சார்ந்த உணர்வு தான். இது ஒரு மிருக பலம். உண்மையில் கவிஞர் கவிதை என்பது ஏதோ மென்மையானது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மென்மையான தருணங்களுக்கு உரியது என்றெல்லாம் சொல்வார்கள் இல்லையா. நான் இதில் பாரதியினுடைய வாழ்க்கையை தான் நான் இதில் முன்னுதாரணமாக நான் கொள்கிறேன். பாரதிக்குள் இருந்த அந்த கவித்துவ உத்வேகம்தான் பாரதியை எத்தனை செயல்களை செய்ய வைத்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஒரு பெரும் குரலாக அவனை செயல்பட வைத்தது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், உண்மையில் கவித்துவ உணர்வை தனக்குள் முழுமையாக உருவாக்கி கொண்ட ஒருவனுக்கு அதை செய்வதற்கு, பல்வேறு வேலைகளை செய்வதற்கான அந்த உணர்ச்சி என்பது, அந்த பலம் என்பது தன்னியல்பாக தோன்றி வளரும். இந்த பலத்தையும் அதற்கான நேரத்தையும் உத்வேகத்தையும் கொடுப்பது இந்த கவித்துவ உணர்வு தான். கவித்துவ உணர்வு என்பது கவிதைகள் எழுதுவதற்கான உணர்வு மட்டுமல்ல, அப்படி யாராவது புரிந்து கொண்டால் அது தவறு. அதை தாண்டிய ஒரு சமூகத்திற்காக, மொழிக்காக, பண்பாட்டிற்காக பல்வேறு வேலைகளை செய்வதற்கான ஒரு எனர்ஜியை யார் இந்த கவித்துவ உணர்வு கொடுத்தால், அந்த கவித்துவ உணர்வு அவனுக்குள் முழுமையாக நிரம்பி இருக்கிறது என்று பொருள். நான் ஒரு பார்ட் டைம் போயட் கிடையாது, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் கம்ப்ளீட் போயட். நிச்சயமாக 24 மணி நேரம் உங்களுடைய முகநூல் பக்கம் பேசிக்கொண்டே இருக்கிறது உங்களுடைய மனநிலையை, மனதை. இப்போ உங்களுடைய கவிதையின் மொழி, பாடுபொருள், இதையெல்லாம் வந்து எவை தீர்மானிக்கின்றன? நான் வாழுகிற காலம். அதனாலதான் நீங்க கண்டெம்பரரி ரைட்டர், காலத்தின் கவிஞராக இருக்கிறீங்க. இப்போ இந்த தருணத்துல உங்களுடைய 50வது புத்தகம், கவிதை தொகுப்பு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்கள் நினைவு கூற விரும்பக்கூடிய உங்களுடைய முன்னோடி யார்? நான் இந்த இடத்தில் அமர்ந்திருப்பதற்கு ஒரு விதத்தில் எங்கேயோ இருந்து வந்த ஒருவனை சமூக ரீதியாக, இலக்கிய ரீதியாக இந்த ஊருக்கு ஒரு முகமற்ற ஒருவனாக நான் வந்து சேர்ந்தேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி தந்தவர் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். அவரைத்தான் நான் எப்போதும் நினைவு கூறுவேன். அவர்தான் எப்போதும் எனக்கான வெளிச்சமாக இருந்திருக்கிறார். இப்போ இந்த 2000க்கும் மேற்பட்ட காலம் கொண்ட இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றில் தமிழ் கூறும் நல்லுலகில் எத்தனையோ படைப்பாளிகள் வந்தார்கள், சென்றார்கள். இதில் நவீன தமிழ் கவிதைக்கு நீங்கள் என்ன புதுசாக தந்திருக்கிறதா நினைக்கிறீங்க? இதை நானே சொல்லிக்கொள்வதற்கு கூச்சமாக இருக்கிறது, ஆனாலும் கூட ஒரு வாக்கியம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் நவீன கவிதையின் மொழியை நெகிழ்வாக்கியதில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நான் மட்டும் அதை செய்யவில்லை, நகுலனில் தொடங்கி பல கவிஞர்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் கவிதையை அதனுடைய பூடகத்தன்மை, இறுக்கம் அனைத்திலிருந்தும் விடுவித்து அதை வாழ்விற்கு மிக நெருக்கமாக, இதுவரைக்கும் வாழ்நாளில் ஒரு கவிதையை கூட படித்திராத ஒருவர் கூட ஒரு கவித்துவ உணர்வை அடைய முடியும் என்கிற விதமான ஒரு நெகிழ்வான ஒரு கவிதை மொழியை உருவாக்கியதில் எனக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது மேலும் ஒரு இயக்கமாக பெருகி வளர வேண்டும். தமிழில் பேசுகிற ஒவ்வொருத்தனும், தமிழில் கவிதை படிக்கிற ஒவ்வொருவருக்கும், தமிழில் வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நவீன கவிதை நெருக்கமாக இருக்க வேண்டும். நவீன கவிதை ஜனநாயகப்பட வேண்டும். அது ஒரு வெகுசன இயக்கமாக மாற வேண்டும். அது ஒரு குறுங்குழுவிற்கான ஒரு வடிவமாக அது இருக்கக்கூடாது என்று நான் என்னுடைய இளமை காலத்தில் மிகவும் விரும்பி இருக்கிறேன். அதை செய்வதற்கான உத்வேகத்தை எனக்கு தந்தது
நான் நம்பிய மார்க்சியமும் திராவிடமும் தான். எது செய்தாலும் சரி அது மக்களுக்கும் பரந்துபட்ட ஒரு ஜனத்திரளுக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்பதை அந்த இரண்டு தத்துவங்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தன. அதன் தந்த உத்வேகத்தில் தான் என்னுடைய மொழியை எவ்வளவுக்கு எவ்வளவு நான் ஜன்னாயப்படுத்த முடியுமோ, கவிதையினுடைய அடிப்படைகளை சமரசம் செய்து கொள்ளாமல் ஜன்னாயப்படுத்த முடியுமோ, அவ்வளவு நான் ஜன்னாயப்படுத்தி இருக்கிறேன் என்றுதான் நான் நினைக்கிறேன். உள்ளபடி அந்த தத்துவங்களும் நீங்கள் கவிதைக்கு ஆற்றக்கூடிய பணியாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நெகிழ்வுத்தன்மையும் உங்களை இவ்வளவு கவிதைகள் எழுத வச்சிருக்கிறது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இவ்வளவு கவிதைகள் எழுதிட்டீங்களே, இன்னமும் உங்களுக்கு கற்பனை தீரலையா, கருப்பொருள் தீரலையா, இன்னும் எழுதுவதற்கு ஏதேனும் மிஞ்சி இருக்கிறதா? இந்த வாழ்வு தீருகிற வரைக்கும் கவிதை தீராமல் இருக்கும். என்றைக்கு என்னுடைய வாழ்வு தீர்ந்து போகிறதோ அன்றைக்கு என்னுடைய கவிதையும் தீர்ந்து போகும். நிச்சயமாக இந்த 50ங்கிற இலக்கம் இன்னும் 100, 150, 200 நாங்கள் வாழக்கூடிய இந்த சமகாலத்திலேயே இது போல நிறைய விழாக்களை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய சில கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு நன்றி திரு மனுஷ்யபுத்திரன். இப்போது நன்றி அபிநயா. அதாவது பொதுவாக அவங்க 7 மணிக்கு தான் என்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க சன் நியூஸ்ல, இன்னைக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி கேட்டுட்டு இருக்காங்க. இது எனக்கு ஒரு புதிய பரிமாணம். நான் இலக்கிய வெளியில பயணிச்சு ஒரு தசாப்தம் ஆகுது. எனக்கு நீங்க இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நன்றி. இலக்கியத்தை படித்தவர் இயக்குநராக இருந்தால் அந்த படைப்பு எவ்வளவு பரிமாணத்துல இருக்கும் என்பதற்கு அவருடைய படைப்புகளே ஒரு சாட்சி. எத்தனையோ அழுத்துகிற அவசர வேலைகளுக்கு மத்தியிலும் இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த உரையாற்றிய திரு வசந்தபாலன் அவர்களுக்கு நன்றி. இதற்கிடையே இந்த தொகுப்பினுடைய பிழை திருத்துனர் பித்தன் வெங்கட்ராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெங்கட்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஒரு புத்தகத்தை எழுதுறவன் மட்டும் ஒரு புத்தகத்தை உருவாக்குறது இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு 10-15 கரங்கள் வேலை செய்யுது. கவர் டிசைன் பண்ணுறவங்க, பிழை திருத்தக்கூடியவங்க, அச்சிடக்கூடியவர்கள், பைண்டிங் செய்யக்கூடியவங்க, அதை கொண்டு போய் சந்தைகள் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் இல்லாமல் ஒரு புத்தகம் சாத்தியம் இல்லை. எனக்கு இங்கே வெங்கட்ராஜ் இங்கே வந்திருக்கார். கிட்டத்தட்ட இந்த வருஷம் உயிர்மை கொண்டு வரக்கூடிய 35 புத்தகங்களில் பெரும்பாலான புத்தகங்களை பிழை திருத்தி எடிட் செய்தது அவர் தான். அவர் ஒவ்வொரு டெக்ஸ்டையும் வந்து நான் அவரை நிறைய அவசரப்படுத்துவேன், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கொடுங்க, காலையில் கொண்டு வந்து கொடுங்கன்னு. அவர் கொண்டு வந்து கொடுக்குறப்ப திடீர்னு ஒரு நைட்டு 10 மணிக்கு எடுத்துகிட்டு வருவார், ரொம்ப தூரத்தில் இருந்து காலையில் 6 மணிக்கு எடுத்துகிட்டு வருவார். அந்த பிரதிகளை பார்த்தா எனக்கு ரத்த கண்ணீர் வரும். ஒரு பக்கத்துக்கு 30 பிள்ளைகள் 40 பிள்ளைகள், நிறைய பேர் வந்து நம்ம எழுத்தாளர்கள் தமிழை சற்று செம்மையாக எழுதினால் நன்றாக, 1-2 எழுத்தாளர்களை தவிர பொதுவாக தமிழை நல்லாக எழுதக்கூடிய கவனமாக எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் மிக மிக குறைவு. அந்த வகையில் அவர் எனக்கு ஒரு பெரிய உறுதுணையாக அவர் இருந்தார். அவர் ஒரு கவிஞரும் கூட. அவருக்கு இந்த நினைவு பரிசை வழங்குவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இது நிறைவுரையல்ல. நான் உங்களிட ஒரு கூட்டத்தின் முன்னால் அமர்ந்திருப்பதாக நான் நினைக்கவில்லை. உங்கள் ஒவ்வொருவரோடும் நான் தனிப்பட்ட முறையில் உங்களை பார்த்து கொண்டும் உங்களோடும் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு கூட்டத்தில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் இவ்வளவு ஒரு அற்புதமான சூழலில் இந்த கூட்டம் நடக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. இன்றைக்கு காலையில் இந்த கூட்டமே நடக்காது என்று நான் நினைத்தேன். மழை பெய்து கொண்டிருந்தது, என்னென்னவோ சொன்னார்கள். ஆனாலும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த 5 பேரும் இங்கே இருப்பார்கள் என்று எனக்கு 100% தெரியும். யாருமே இல்லாவிட்டால் கூட இந்த ஊடக நண்பர்கள் இங்கே இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். இவர்களை வைத்துக்கொண்டு நான் இந்த கூட்டத்தை நடத்தலாம் என்று நினைத்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சபையாக இது மாறும். உங்களோடு சேர்ந்து இந்த மலையும் இந்த உரைகளை கேட்டுக்கொண்டிருந்தது என் வாழ்நாள் என்னுடைய ஒரு மிகப்பெரிய பரிசாக நான் இந்த நாளைக்கு நினைக்கிறேன். நான் வருடம் முழுக்க ஒரு வயலில் உழுகிற மாட்டை போல வேலை செய்யக்கூடிய ஒருவன். இந்த மழைக்கு நான் மனுஷ் என்று பெயர் வைக்கிறேன். அந்த வகையில் இவ்வளவு நேரம் எங்களோடு இருந்து இந்த உரையை கேட்டதற்கு உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பேசிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள், அதே போல இசை வெயில், நம்முடைய வசந்தபாலன், பர்வீன் சுல்தானா, இதயத்தின் ஆழங்களிலிருந்து தங்கள் சொற்களை சொன்னார்கள். நான் எழுதுவதனால் மட்டும் நான் உங்களிடம் வந்து சேர்ந்து விட மாட்டேன்.
எடுத்து ஏம்புதல், எடுத்து சொல்வதன் மூலமாகத்தான் ஒரு கவிஞன் அவன் நிலை பெற முடியும். இன்னைக்கு பாரதி கூட அவர் எழுதிய காலத்தால் அவர் புகழ் பெறவில்லை. பாரதி கிருஷ்ணகுமார் போன்ற எத்தனை எத்தனை பேர் பாரதியினுடைய சொற்களை ஏந்தி சென்றிருப்பார்கள், எடுத்து சொல்லியிருப்பார்கள். அப்படி எடுத்து சொல்லுதலின் மூலமாக இந்த சமூகம் கற்கிறது, கற்பிக்கிறது. அறிவு என்பது ஒரு இடையறாத ஒரு அனுபவம், ஒரு தொடர் நீரோடை. அந்த நீரோடையினுடைய ஒரு மிகப்பெரிய நதிகளாகத்தான் ஒரு கவிஞனை பற்றியோ ஒரு புத்தகத்தை பற்றியோ பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இன்றைய வாழ்நில் வாழ்நாளின் மிக முக்கியமான உரைகளை நான் இன்று கேட்டேன். அடுத்த வருடமும் நான் இதே போன்ற ஒரு புத்தகத்தை எழுதுவேன், இவர்கள்தான் அதை பற்றியும் பேசுவார்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவதுங்க மீட்டிங் முடிஞ்சிருச்சு, அங்கே உயிர்மை ஸ்டாலுக்கு போகிறேன், வாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருந்தா அங்கே வாங்க, கடைக்கு போய் ஆகிறதுக்கு விடுப்போம்.